ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுற மூமிஸ் வந்து என்ன உணவுகள்லாம் சாப்பிடலாம், ஸோ வந்து காஃபி டீக்கு வந்து என்ன ஆல்டர்னேட்டிவ் குடிக்கலாம் பேபி வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஸோ தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைங்க வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ண என்ன உணவுகள்லாம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நிறைய டாபிக்ஸில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் வந்துட்டு சாப்பிடக்கூடாத உணவுகள் என்ன, ஸோ என்ன உணவுகள்லாம் வந்துட்டு நீங்கள் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எந்த உணவுகள்லாம் நம்ம சாப்பிட்றோம் அதை வந்துட்டு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்ன்ற அதே அளவில் பார்த்தீங்கன்னா, என்ன உணவுகள்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்றதும் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம், ஓகேங்களா? ஸோ அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல என்ன உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காஃபி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காஃபி வந்துட்டு குடிப்பீங்க, ஸோ வந்து அதை வந்து நீங்கள் சாப்பிட்றத தவிர்த்துருங்க, ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் காஃபி டீக்கு பதிலாக அல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன உணவு வந்துட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்ம வீடியோஸில் போட்டிருக்கேன். ஸோ லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் வந்து பின் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். காஃபி டீக்கு அல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன உணவுகள்லாம் சாப்பிடலாம் குழந்தை வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைங்க வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ஓகேங்களா? ஸோ வந்து காஃபி குடிக்கிறதுனால என்ன நம்மளுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு ஒரு காஃபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் குடிக்கும் குழந்தையோட ஹீமோக்ளோபின் லெவலை வந்துட்டு குறைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா தாய்ப்பால் சுரக்கிற அளவையும் பார்த்திங்கன்னா இது குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரீசன்லாம் இருக்கனால தான் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் வந்துட்டு காஃபி வந்து குடிக்கிறத வந்துட்டு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்தது என்ன உணவுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, காரம் அதிகமாக உள்ள உணவுகள், ஓகேங்களா? ஸோ ஸ்பைசஸ் அதிகமாக உள்ள உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கிறனால குழந்தைக்கு வந்துட்டு செரிமான பிரச்சனை அண்ட் வயிற்று வலி, ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு நிறைய வரும். அதாவது வந்து குழந்தைக்கு குடிக்கிற அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்ட் ஆகாமல் அடிக்கடி வாமிட் வர்றதோ, ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்துட்டு சிவியராக வந்துட்டு அழுவாங்க, பயங்கரமாக அழுவாங்க. குழந்தைக்கு வந்துட்டு வயிறு வலி அப்படின்னா எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்ல தெரியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயிறு வலிப்பாங்க, அது வயிறு வலி அதாவது ரொம்ப அழுவாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வயிறு வலியும் வந்துட்டு ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் வந்துட்டு நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வந்துட்டு ரொம்ப ஸ்பைசி அதிகமாக இல்லாமல், ரொம்ப மசாலாஸ் ஸ்பைசஸ் இதெல்லாம் இல்லாமல் வீட்லேயே வந்துட்டு நீங்கள் காரம் கம்மியாக குக் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப 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 நல்லது, ஓகேங்களா? ஸோ காரம் மிளகாய் தூளுக்கு பதிலாக மிளகு தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ அது கோல்டு அந்த மாதிரி இருந்தால் கூட ஓகேவாக இருக்கும். மிளகாய் தூளுக்கு பதிலாக மிளகு தூள் வந்து சேர்த்துக்கோங்க, காரம் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. காரம் அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, ஓகேங்களா? ஸோ வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்த்தா நம்மளுக்கு வந்து நெஞ்சில் நிற்கிற மாதிரி இருக்கும், டைஜஸ்ட் ஆகாது, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ இதே நீங்கள் தாய்ப்பால் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு குழந்தைக்கு வந்து ரேஷஸ் அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனை வந்துட்டு வர வாய்ப்பு இருக்கு வேர்க்கடலைனால. அதனால் வந்துட்டு வேர்க்கடலை அவ்வளோ சேர்த்துக்காதீங்க. அண்ட் குழந்தை வந்து அடிக்கடி வாமிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தாய்க்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன குழந்தைலாம் நைட்டெல்லாம் தூங்க மாட்டாங்க இல்லையா, ஸோ நீங்கள் வேர்க்கடலை சாப்பிட்டு தாய்ப்பால் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வரும். தாய்க்கும் பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் குழந்தை தூங்காதனால உங்களுக்கும் தூக்கம் சரியில்லாதனால இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் ஜீர்ணமாகாத ப்ராப்ளம்லாம் நிறையா வரும். அதனால் வந்துட்டு வேர்க்கடலை ரொம்ப குறைவான அளவில் எடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாக்லேட் சம்மந்தமான உணவுகள் எடுத்துக்காதீங்க. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்துட்டு இந்த எரிச்சல் நெஞ்சு எரிச்சல் சம்மந்தமான பிரச்சனை வரும், சீக்கிரமாக வந்துட்டு இந்த டயபெட்டிக், ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து தாய்க்கு வந்து வர வாய்ப்பு இருக்குது. சர்க்கரை வந்து அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். ஸோ இந்த சாக்லேட்டு ஸ்வீட்ஸு இந்த சர்க்கரை இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக வந்து நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம ப்ராப்பராக எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ண மாட்டோம். நம்ம இந்த டைமில் பாப்பாவை கேர் எடுத்து பார்த்துக்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் சரியாக இருக்கும். ஸோ நம்மளை வந்துட்டு நம்ம அவ்வளோ வந்து பார்த்துக்க நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்காது. அதாவது ரொம்ப நாள் கிடையாது, கொஞ்சம் நாள், ஒரு 6 மந்த் வரையும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய பார்த்துக்கிறதுக்கே நம்மளுக்கு நேரம் வந்து சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஸ்வீட் கண்டென்ட் உள்ள உணவுகள், இந்த சாக்லேட் ஸ்வீட்ஸு, பாலில் அதிகமாக சர்க்கரை போட்டு குடிக்கிறது, ஸோ ஜூஸஸில் சர்க்கரை போட்டு குடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் வந்துட்டு
கொஞ்சம் கம்மி பண்ணுறது நல்லது, ஓகேங்களா? அது மாதிரி பாப்பாவுக்கும் வந்துட்டு தாய்ப்பால் குடிக்கிறதுனால சக்கரை சாப்பிட்டு தாய்ப்பால் கொடுத்தீங்கன்னா பாப்பாவுக்கும் அது நல்லது இல்லை, ஓகேங்களா? அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பழங்கள் அப்படின்னு வரும்போது நீங்கள் சிட்ரஸ் அதிகமாக உள்ள பழங்களை வந்து தவிர்த்துருங்க. ஏன்னா வந்துட்டு குழந்தைக்கு வந்து அசிடிட்டியோ இல்லைன்னா சளி வந்து அடிக்கடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் சிட்ரஸ் அதிகமாக உள்ள உணவுகள் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. அண்டு பலாப்பழம், மாம்பழம் இதுவும் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து மாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸ் மோஷன் மாதிரி போகிறதோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு மாதிரி திட்டா போகிறதோ, ஸோ இந்த மாதிரி மாந்தம்னு சொல்லுவாங்க. வயிறு வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும் குழந்தைக்கு. அதனால் வந்து பலாப்பழம், மாம்பழம் இதெல்லாம் கூட வந்துட்டு பழங்களில் கொஞ்சம் சேர்த்துக்காதீங்க. சிட்ரஸ் பழமும் கொஞ்சம் வந்து சேர்த்துக்காமல் இருக்கிறது நல்லது, ஓகேங்களா? அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா மீன், ஓகேங்களா? ஸோ மீன் வந்துட்டு நல்லது, தாய்ப்பால் வந்து நல்லா சுரக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில மீன்லாம் நீங்கள் தவிர்த்தணும். மெர்க்குரி அதிகமாக உள்ள மீன்கள்லாம் தவிர்த்துருங்க. இந்த ஏரியில் வர மீன் முடிஞ்சளவு வந்துட்டு தவிர்க்கிறது நல்லது. ஸோ வந்துட்டு இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு மெர்க்குரி அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து குழந்தைக்கு வந்துட்டு கொஞ்சம் மூளை வந்துட்டு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு மீன் வந்துட்டு மெர்க்குரி நார்மல் எல்லா மீனும் சாப்பிடலாம், மெர்க்குரி அதிகமாக இருக்கிற மீன் வந்துட்டு நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் அதிகமாக என்ன மீன்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இறால் வந்து கொஞ்சமான அளவில் எடுத்துக்கலாம், சால் மீன் எடுத்துக்கலாம், அண்டு கெளுத்தி மீன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மெர்க்குரி கம்மியாக உள்ள மீன்கள் வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காய்கறிகள் நீங்கள் என்னெல்லாம் வந்துட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா காய்கறி அப்படின்னு வரும்போது வாயு தொல்லை அதிகமாக உள்ள காய்கறிகள் எடுத்துக்க வேண்டாம், முக்கியமாக கிழங்குகள், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இந்த பூமி கடியில் வர கிழங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கேஸ் அதிகமாக இருக்கும், வாயு தொல்லை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை சாப்பிட்டு தாய்ப்பால் கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு வயிறு பிரச்சனையில் கோழிக்கு இல்லைன்னா அந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இந்த மாதிரிலாம் வந்து தாய்க்கும் சரி குழந்தைக்கும் சரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்துட்டு வாயு தொல்லை அதிகமாக உள்ள உணவு சாப்பிட்டு தாய்ப்பால் கொடுக்கறத வந்து நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பால் பொருட்கள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்க வேண்டாம். ஸோ வெண்ணெய் பார்த்தீங்கன்னா வெண்ணெய் வந்து சேர்த்துக்காமல் இருக்கிறது நல்லது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா முட்டை வந்துட்டு எப்படின்னா நீங்கள் வந்துட்டு நல்லா வேக வச்சு சாப்பிடலாம். இந்த மயோனைஸ், ஆஃப் பாயில், வேக வைக்காத முட்டை இதெல்லாம் எடுத்துக்கிறத வந்து நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவும் வந்துட்டு நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பூண்டு. ஸோ பூண்டு பார்த்தீங்கன்னா பூண்டு சாப்பிட்டா தாய்ப்பால் நல்லா சுரக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ அது உண்மைதான். பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாய்ப்பாலில் வந்துட்டு அந்த பூண்டு வாசனை வர்றதுனால ஒரு சில குழந்தைக்கெல்லாம் அந்த பால் ஸ்மெல் வந்து பிடிக்காமல் போகிறதுனால தாய்ப்பால் குடிக்க மாட்டாங்க. அதனால் குறைவான அளவில் நீங்கள் பூண்டு எடுத்துக்கலாம், ரொம்ப அதிகமாக வந்துட்டு பூண்டு எடுத்துக்க வேணாம். தாய்ப்பால் ஸ்மெல் வந்தால் ஒரு சில குழந்தைக்கு அது பிடிக்காமல் போயிடும். அதனால் வந்துட்டு பூண்டு குறைவான அளவில் எடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவுகள்லாம் கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள், அது கேஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதுக்கு பூண்டுக்கு பதிலாக பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அது நல்லது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வாங்கி சாப்பிட்றதோ இல்லை ஃபாஸ்ட் ஃபுட்டோ இல்லை மசாலா ஃபுட்டோ, ஸோ இந்த மாதிரி கடையில் அதிகமாக வந்துட்டு வாங்கி சாப்பிட்ற உணவுகள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் எதுனா இப்போ புதுசாக ஒரு உணவு சாப்பிட்றீங்க அப்படின்னா அதனால் குழந்தைக்கு வந்து அந்த அலர்ஜியோ இல்லைனா வந்து ரேஷஸோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வயிறு வலியோ ஸோ அது வருது அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டுருங்க. ஒரு 1 மந்த் வந்து அந்த உணவு வந்து சாப்பிடாதீங்க, திரும்பி வந்து கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். அதுக்காக சாப்பிடாமையும் இருக்கக்கூடாது, குழந்தைக்கு ஒத்துக்கலைன்னா சாப்பிடவும் கூடாது. கொஞ்சம் கேப் விட்டுட்டு திரும்பி சாப்பிட்டு பாருங்கள், அது கண்டிப்பாக வந்து குழந்தைக்கு வந்து எடுத்துக்கும், ஓகேங்களா? ஸோ 6 மாதத்துக்குள்ளார வரையும் வந்துட்டு குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும், எந்த ஒரு உணவும் குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் கொடுக்குற தாய்ப்பாலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆரோக்கியம், நிறைய காய்கறிகள், பழங்கள், கீரைகள், ஸோ இந்த மாதிரி நட்ஸ் வகைகள், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்துட்டு ஹெல்த்தியான ஃபுட் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு தாய்ப்பால் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குழந்தை நல்லா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. தாயும் பார்த்தீங்கன்னா நிறைய தாயெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பால் வந்துட்டு கொடுத்தா உடம்பு வந்து ரொம்ப வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியாக சாப்பிடாம தாய்ப்பால் கொடுத்தீங்கன்னா குழந்தையும் வெயிட் போடாது, நீங்களும் வெயிட் போட மாட்டீங்க. அதனால் ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டு தாய்ப்பால் கொடுத்தீங்கன்னா குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும், நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது போல் வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி